இயக்குநர்கள் பாலா மற்றும் அமீர் ஆகியோர்களிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய சசிகுமார் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தின் மூலம் இயக்குநராகவும் நடிகராகவும் அறிமுகமானார். அதனை அடுத்து பல்வேறு படங்களில் நடித்து ஹீரோவாகவும் மாறிவிட்டார். தொடக்க காலத்தில் அவர் நடித்த வெற்றிவேல், சுந்தரபாண்டியன், நாடோடிகள் போன்ற படங்கள் மக்கள் மத்தியில் சிறந்த வரவேற்பை பெற்றது. ஆனால் அதன் பிறகு அவர் நடித்த படங்கள் எதுவும் வெற்றி பெறவில்லை. இதனால் சசிகுமாரின் மார்க்கெட் முற்றிலும் சரிந்தது. அண்மையில் வெளியான காரி திரைப்படம் கூட சொல்லும் அளவிற்கு வெற்றி பெறவில்லை. இந்நிலையில் தற்போது வெளியாகியுள்ள அயோத்தி திரைப்படம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. உண்மை சம்பவத்தை வைத்து எடுக்கப்பட்ட அயோத்தி விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வெற்றி படமாக அமைந்துள்ளது. தற்போது படம் வெளியாகி 8 நாட்கள் முடிந்திருக்கும் நிலையில் அயோத்தி திரைப்படம் உலக அளவில் கிட்டத்தட்ட 12 கோடி வரை வசூலித்திருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முதல் வாரத்தை காட்டிலும் 2வது வாரத்தில் படத்திற்கான வரவேற்பு அமோகமாக இருப்பதால் நிச்சயம் இப்படம் 20 கோடியை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி நம்பர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.